நமோ குரு பரம்பராம். அனைவருக்கும் இறைவணக்கம். ஊழ்வினை என்றால் என்ன? கர்மவினை என்றால் என்ன? கர்மா என்றால் என்ன? இதனை பற்றி இன்று பார்க்க இருக்கின்றோம். கர்மவினை அதாவது கர்மா. கர்மா என்பது முற்பிறவியில் நாம் செய்ய நினைத்த, செய்ய விரும்பிய, செய்ய நினைத்து செய்யாமல் விட்ட, இப்படி எப்படி வேணால் சொல்லலாம். இது அத்துணையும், இந்த அத்துணைகளும் சேர்ந்ததுதான் கர்மா. நாம் செய்ய நினைத்த காரியங்கள், அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீய காரியங்கள் இருந்தாலும் சரி, நாம் செய்ய நினைத்த செய்த காரியங்களை ஒன்றாக சேர்ந்த கலவையே கர்மா என்று அழைக்கப்படுகிறது, கர்மவினை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கர்மவினை ஊழ்வினை தொழ்வினை என இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது, பிரித்து பார்க்கப்படுகிறது. ஊழ்வினை தொழ்வினை. இப்ப கர்மா என்றா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஊழ்வினை அப்படின்னா என்னன்னா, சென்ற பிறவியில் நாம் செய்த வினையின் பயனாகத்தான் நமக்கு இப்பிறவி வாய்க்கின்றது. இறைவனுடைய அருளால் அந்த பிறவியில் செய்த கர்மாக்கள், கர்மாக்களின் மொத்தமும் இல்ல, கர்மாக்களில் ஒரு பகுதி நாம் பிறக்கும் போதே நம்முடனே இப்பிறவியிலும் வந்து விடுகிறது. முழு கர்மாவும் அல்ல, கர்மாவில் ஒரு பகுதி நாம் பிறக்கும் பொழுது நம்முடனே வந்து விடுகிறது. இந்த நம்முடனே வருகின்ற இந்த கர்மாவைத்தான் ஊழ்வினை என்று சொல்லுகின்றனர். இந்த ஊழ்வினையின் காரணமாகத்தான் மனிதனுக்கு பெற்றோர், மனைவி, குழந்தைகள், நண்பர்கள், தொழில், வாழும் சூழ்நிலை அனைத்தும் அமைகின்றது. ஆக நன்றாக ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் இப்பிறவியில் படுகின்ற துன்பங்களுக்கும் படுகின்ற சுகங்களுக்கும் இந்த ஊழ்வினையே மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது. இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், இந்த ஊழ்வினையை தீர்க்கவே முடியாது. இந்த ஊழ்வினையை அனுபவித்துத்தான் தீர்க்க முடியும், அனுபவித்துத்தான் கழிக்க முடியும், அனுபவித்துத்தான் தாண்ட முடியும். இப்பொழுது உங்கள் மனதில் ஒரு கேள்வி வரும், எதற்காக கடவுளை கும்பிடுகின்றோம்? ஊழ்வினையை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்று சொன்னால் தெய்வம் நமக்கு எதற்கு? கடவுளை என்ன எதுக்கு கும்பிட வேணும்? எதுக்கு தொண்டு செய்யணும்? எதுக்கு சேவை செய்யணும்? எதுக்கு ஆன்மீக பணியில இருக்கணும்னு ஆழமாக புரிஞ்சுக்கோங்க சிவசொந்தங்களே. சென்ற பிறவியில் செய்த வினையில் ஒரு பகுதித்தான் இப்பிறவியில் நாம் கொண்டு வந்தோம், அதைத்தான் ஊழ்வினை என்று சொல்கின்றோம். ஆனால் இப்பிறவியில் எந்த வினையும் நம்மளை அடுத்த பிறவியில் தொடர்ந்து வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆன்மீகம், தெய்வ வழிபாடு, சேவை அனைத்தும். ஆழமாக இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இரண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க, இது ரெண்டுமே வெவ்வேறு. இது தனிப்பாதை, இது தனிப்பாதை. நீ இந்த பிறவியில் என்னென்ன பலன்கள், என்னென்ன நன்மைகள், என்னென்ன ஆன்மீக சேவைகள் செய்கின்றாயோ அதை பிறத்து அதை பொறுத்துத்தான் அடுத்த பிறவியின் உன்னுடைய வாழ்க்கை முறை இருக்கும். இது நிச்சயமான சத்தியமான உண்மை. ஆக இந்த ஊழ்வினையை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். ஏனென்றால் இந்த ஊழ்வினை பற்றிய நிறைய கருத்துக்கள் உலவிக் கொண்டிருக்கின்றன. அது எது உண்மை எது பொய் என்று பல குழப்பங்கள் இருக்கும். அதற்கு இந்த விளக்கம் சரியானதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இதைத்தான் கம்பர் சொல்கின்றார், விதியின் பிழை நீ இதற்கு என் கொள் வெகுண்டது என்று தன்னுடைய கம்பராமாயணத்தில் குறிப்பிடுகின்றார். நமது வள்ளுவர் பெருந்தகர், ஊழிற் பெருவழி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்றார் இளங்கோவடிகள். ஊழ்வினை ஒருத்து வந்து ஊட்டும் என்று இதற்கு நிறைய பாடல்கள் என்னால் உதாரணம் காட்ட முடியும். இந்த ஊழ்வினை என்ற இந்த வார்த்தைக்கு, இந்த வார்த்தை உள்ளது, வாம் உண்மைதான் என்று நிரூபிக்க நிறைய புராண கதைகளையும், நிறைய புராண பாடல்களையும், நிறைய சித்தர்கள் பாடலையும் என்னால் உதாரணத்திற்கு காட்ட முடியும். ஆக ஊழ்வினை என்பவதை அனுபவித்தே தீர வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் செய்யுங்கள். நன்றி. இறை வணக்கம்.